Hello friends, welcome back to my channel, Diyas with Love. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறோம். இந்த ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், அரிசி ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் முளக்கண்ண கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் தட்டாம்பயிறு, பச்சைப்பயிறு, எந்த பயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது தக்காளி சாதம் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன், குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகுழந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகுழந்த பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, பூண்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகட்டும். காயத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேகட்டும். சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது தேவையான சால்ட்டு சேர்த்து தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ சாம்பார் பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் இந்த பயிரில் எல்லாம் மசாலா சேரட்டும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மூணு டம்ளர் ரைஸ்க்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இறக்கியாச்சு. விசில் வெயிட் ஆகட்டும். வெயிட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெயிட் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சுவையான ஒன் பாட் ரைஸ் ரெடி. நீங்கள் இதுக்கு பதில் எந்த பயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு அந்த மாதிரி எது கூட ஆட் பண்ணிக்கலாம். எது சேர்த்து பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஷைனிங் ஆஃப் கீர்த்தி.